ஏச்சும் பேச்சும் நிறைய இருக்கும். எதையும் காதல வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இந்த மாயை சூழ் உலகத்துல பாத்தீங்கன்னா மாயை தன் வேலையை காமிச்சுக்கிட்டே இருக்கும். இறைவனை சரணடைவதோ இறைவனை அடைவதோ அவ்வளவு சாதாரணமா நடந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல. எப்பேற்பட்ட ஞானிகளும் கடைசி அந்த ஒரு வினாடியில யோசிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க இழிநிலைக்கு திரும்பவும் போயிடுறாங்க அப்படின்னு என்னோட குருமாதா சொல்லுவாங்க. நம்ம தொடர்ந்து முயற்சிகள் பல செய்து இறைவனின் மீது பாடல்களை பாடி சாதனைகள் செய்து நம்ம ஒரு பக்குவ நிலைக்கு வந்து விடுவோம். ஏச்சும் பேச்சும் நிறைய இருக்கும். எதையும் காதல வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இந்த மாயை சூழ் உலகத்துல பாத்தீங்கன்னா மாயை தன் வேலையை காமிச்சுக்கிட்டே இருக்கும். இறைவனை சரணடைவதோ இறைவனை அடைவதோ அவ்வளவு சாதாரணமா நடந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல. எப்பேற்பட்ட ஞானிகளும் கடைசி அந்த ஒரு வினாடியில யோசிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க இழிநிலைக்கு திரும்பவும் போயிடுறாங்க அப்படின்னு என்னோட குருமாதா சொல்லுவாங்க. நம்ம தொடர்ந்து முயற்சிகள் பல செய்து இறைவனின் மீது பாடல்களை பாடி சாதனைகள் செய்து நம்ம ஒரு பக்குவ நிலைக்கு வந்து விடுவோம்.